எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய முதல் மேடை. இது வரைக்கும் இத்தனை பேர் முன்னாடி, இத்தனை கேமரா முன்னாடி நான் பேசினதில்லை. அதனால் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் நான் பேசிடுறேன். பிளான் பண்ணி பண்ணணும் பாசிட்டிவ் பின் ஸ்டுடியோஸோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணி புள்ளையார் சொல்லி போட்டது கேஜிஆர் அவர்கள் அண்ட் அழகர் அவர்கள். அவர்களுக்கு என்னோடய முதல் வணக்கம். பிளான் பண்ணி பண்ணணுன்றது வந்து டைட்டில், பட் ஆனால் ஆக்சுவலாக இந்த படத்தை நாங்கள் பிளான் பண்ணலை. ஏன்னா நாங்கள் வந்து பத்ரியோட பேசிகிட்டு இருக்கும்போது வேற ஒரு ஸ்கிரிப்டுக்காக பேசணும். அந்த டைமில் இந்த ப்ராஜெக்ட் கிளிக் ஆகி டேக் ஆஃப் ஆகி பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இன்றைக்கி வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச். இதுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு சிவா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவர்களை அன்புடன் இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணப்பவும் சரி, ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடும் போதும் சரி, அவர் எந்த மறுப்பும் எந்த காரணமும் எதுவுமே சொல்லாமல் அங்கே கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லி வந்தார். அதற்கு அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். யுவன் சங்கர் ராஜா அவர்கள், அவர் இந்த மேடையில் வரல, பட் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு கம்பெனி, புதுசாக உருவாகிட்டுருக்கிற ஒரு ஹீரோ, இந்த பாகுபாடெல்லாம் பார்க்காம தரமான 5 பாடல்கள் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு எங்களோட நன்றிகள். அப்புறம் டைரக்டர் பத்ரி, அவர் என்னோட காலேஜ் மேட். எங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பத்ரி மூலமாக சைன் பண்ணி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஃப்ரெண்டாக இதை நான் ஃப்ரெண்டாக சொல்ல, பத்ரி ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரொடியூசரோட டிலைட். ப்ரொடியூசரோட 75% வேலையை அவரே பண்ணிடுவார். ஸோ அதுக்கு தேங்க்யூ பத்ரி. அக்டோபர் 17 இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ரிலீஸ் கிட்ட வந்துட்டோம். குறைஞ்ச அளவு டைமில் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் பத்ரி, ரியோ, ரம்யா, பாலசரவணன், ரோபோசங்கர், சித்தார்த் விபின், ஸ்விஜி மேடம், சந்தான பாரதி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், எல்லாருமே. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த படத்தை வந்து நம்ம பண்ணவே முடியாது. அதோட இந்த டெக்னீஷியன்ஸோட சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய துணையாக இருந்துச்சு. கேமராமேன் ராஜசேகர், கல்யாண் மாஸ்டர் சன்னர் சாம், ஆர்ட் டைரக்டர் சரவணன், இவங்க எல்லாருமே. ஸோ இப்போ வந்து இந்த படம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் இவங்க, ப்ளஸ் ரவிப்பிரசாத் யூனிட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, லைட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து கேமரா அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஒரு படத்தை வந்து நம்ம எடுத்துருக்கவே முடியாது. அண்டு எப்படி இவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண, ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாதோ, அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எடுத்த படத்தை சக்ஸஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, தொடர்ந்து ரிலீஸ் வரைக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று நன்றி கூறி வழிபடுகிறேன். விழாவின் கதாநாயகன் யுவசங்கர் ராஜா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வண்டர்ஃபுல் சாங்ஸ், மிஸ்மரைசிங் சாங்ஸ். பிளான் பண்ணி பண்ணணும். யூஸ்வலி என்கிட்ட வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா, விஜய் மேம் நீங்கள் இந்த கேரக்டர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஜென்ரலி என்னை விட நல்லா நடிக்கிறவங்க இருந்தாலும் சம் பீப்புள் ப்ரிஃபர் மீ. ஆனால் இந்த படத்தில் பத்ரி சார் வந்து இந்த கேரக்டர் யார் வேணாலும் பண்ணலாமா, ஆனால் நீ பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிற அப்படின்ட்டு ஹி ஆஸ்க் மீ டு டூ திஸ் ரோல். ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி அழாமல், யாரையும் அட வைக்காமல் ரொம்ப ப்ளசண்டான ஒரு கேரக்டர் நான் இதில் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் பத்ரி ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ரோல். அண்ட் ஆசம் டீம், ரொம்ப ஜாலியாக போன ஒரு சப்ஜெக்ட் இது, எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் இந்த படம், டெஃபினட்டாக பிடிக்கும். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு நான் திருப்பியும் கேட்குறது, நீங்கள் தான் படத்தை வந்து ஜனங்கள்கிட்ட கொண்டு போக முடியும். யூ ஆர் த பிகஸ்ட் சப்போர்ட் ஃபார் எவ்ரி ஃபிலிம். அதனால் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், படத்தை வந்து ஜனங்களுக்கு கொண்டு போங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். அண்ட் தேங்க்யூ சிவா ஃபார் கம்மிங் அஸ் அ சீஃப் கெஸ்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ்மேட் அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம்.
டாக்டர் பத்ரியை வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அவர் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது கோல்டு மெடலிஸ்ட் அவரோட படத்துக்கு வாங்கினார். அதுக்காக நான் ஒரு பாராட்டுவாக்க போயிருந்தேன். அந்த காலத்துலேருந்து பத்ரி எனக்கு தெரியும். பத்ரி வந்து என்னோட படங்களோட ஃபேன். அதாவது அவர் கமலஹாசன் வெறியன் அவர், அதனால் அவருக்கு என் மேலே இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. இந்த படத்தை நடிக்கணும்னு கூப்பிட்டாரு. ஒவ்வொரு படமும் மிஸ் ஆகிட்டே போகும். இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுன்னாரு. கரெக்டாக டைம் வந்து இந்த படத்துக்கு பண்ணியிருக்கேன். ஹீரோவுக்கு ஃபாதர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். விஜய் மேடத்துக்கு ஒரு கீழ்ப்படிஞ்ச புருஷன் நான் நடிச்சிருக்கேன். நல்ல ஒரு நல்ல காமெடி படம். இந்த படம் பேரே பிளான் பண்ணி பண்ணணும். எப்பயுமே ஒரு படத்தை பிளான் பண்ணி பண்ணால் அதுவே பாதி சக்ஸஸ் ப்ரொடியூசருக்கு. குறிப்பிட்ட காலத்தில் முடிச்சிட்டாங்கன்னா அதுவே வந்து பெரிய சக்ஸஸ். அவங்களுக்கு பாதி இது கனவு தாண்ட மாதிரி தான். என்ன சங்கர்? டாக்கேட்டிவ் சில்ட்ரன் சார், அவங்கள விட்டுருங்க, நீங்கள் பேசுங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இதில் அடுத்த நண்பர்களுக்கும் மற்ற டெக்னீஷியனுக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான படம். இந்த முக்கியமான படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பத்ரி சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இந்த படத்தில் நான் வந்து நடிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ரியோ. ரியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. நானும் ரியோலாம் கனாக்கணும் காலங்கள் விஜய் டிவியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு. அவர் எனக்கு அடுத்த சீசன் பண்ணார். அடுத்த சீசன் பண்ணாலும் ஒரே சீசன் நடித்த அந்தளவுக்கு நண்பர்களாக இருப்போமோ அந்தளவுக்கு நண்பர்களாக இருந்து இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் தொடருது. அது தொடர்ந்து அவருடைய படங்களை நடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து அவர் பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ ரியோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப நன்றி. ராஜேஷ் சார், சிந்தன் சார் ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து ப்ரொடியூசர்னாவே ஒரு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படிலாம் இல்லை, பயங்கர ஜாலியான ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிளான் பண்ணி பண்ணணும் படமுமே அந்த டீமே வந்து பயங்கரமான ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமு. எங்களுக்கு வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபன் ரைடு தான் அது. பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு படம். கண்டிப்பாக அந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டரில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. கஷ்டம் உங்களுக்கு தான், ரொம்ப ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க பின்னாடி. ஏன்னா படத்தில் தான் கலாச்சாங்கன்னு பார்த்தா இங்கே கலாச்சிட்டு இருக்காங்க என்ன. ஆனால் உண்மையிலேயே வந்து இருப்பா இருப்பா சொல்கிறேன்பா. நான் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். 10 சீன் பண்ணா படத்துல 5 சீன் தான் வரும். ஆனா இந்த படத்துல என்னோட சீன்ல வைக்கவே இல்ல கத்திரி. ஏனா டைரக்டர் பத்ரி. ரொம்ப ஒரு சூப்பரான டைரக்டர், எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மைக் வாங்கிங்க, நான் மைக் வாங்கிங்க, மைக் வாங்கிங்க. இல்லப்பா படம் இன்னும் பார்க்கல. இல்ல பாத்துட்டேன், ஃபுல் படம் பாத்துட்டியா? அந்த டப்பிங்ல பாத்துருக்கான் அண்ணே. ஆனால் உண்மையிலே ஒரு டைரக்டர் வந்து டைரக்டர் ஸ்டைலாக இருப்பார். படமும் ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று சொல்லலாம், நம்ம எல்லார்கிட்டையும் இருந்தால் அது ஜியோ, எல்லார் மனசுலையும் இருந்தால் அவர் ரியோ. உண்மையிலே ரியோ வந்து இன்னைக்கு எல்லார் மனசுலையும் இருக்காரு. ரியோ கூட சேர்ந்து இந்த படத்தில் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் கியூ ரியோ கூட இன்னொருத்தர் இருக்காரு, பாலசரவன்ட்டு. அடடா, ரியோவோ பாலசரவனும் பார்த்தீங்கன்னா அப்பாராவும் சூப்பாராவும் மாதிரி. நான் ஒரு காமெடியை ஆரம்பிச்சேன்னா அந்த காமெடியை நாலா துண்டா வெட்டி படம் வரைஞ்சு பாகங்கள் குறிக்க சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல்ல. அதை மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி அதை பாகத்தை குறிச்சு இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப கட் பண்ணி எனக்கு வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ ரியோ, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி கிராமத்து வரைக்கும் இசையை கொண்டு போய் சேர்த்தவர் ஐயா இளையராஜா. இன்ஸ்டாகிராம் வரைக்கும் இசையை கொண்டு சேர்த்தவர் அண்ணன் யுவன் சங்கர் ராஜா. அவர் வந்து அவரோட இசை இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் ப்ரொடியூசர்க்கெலாம் சொல்லலாம், ரொம்ப தங்கமான ப்ரொடியூசர் ராஜேஷ் சார், சிந்தன் சார்லாம் வந்து
ரியோ பாலாவா என்ன கலாய்கிறாங்கன்னு பார்த்தா ப்ரொடியூசர் சிந்தன் சாரை வச்சு கலாய்ப்பாரு, அந்த அளவுக்கு கலாச்சிட்டு இருப்பாங்க. அண்ணன் ரோபோ அண்ணன், ரோபோ அண்ணன் வந்தாலே வேற லெவலில் பட்டையை கழிப்பார். அண்ணன் ஸ்டார்ட்டுக்கு வந்தாலே ஏதாச்சும் காமெடி டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு லெவலில் வேற லெவலில் எடுத்து போயிடுவார். ஏன்னா தேங்க்யூண்ணே. அப்புறம் ஹீரோயின் ரம்யா நம்பிசன் பேஸ்லேயே ரியாக்ஷனை காட்டுவாங்க, வேற லெவலில் பண்ணுவாங்க பர்ஃபார்மன்ஸு. ஐயோ சாரி தப்பா சொல்லிட்டேன், ஆச்சு ஓகே. போதுமா உண்மையிலே வந்து வருத்தப்படாத வாலிபராக இருந்து ரஜினி முருகனாக வளர்ந்து சீமராஜாவாக வருகை தந்திருக்கும் அண்ணன் நம்ம வீட்டு பிள்ளை சேவகன் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் காமெடியில ரொம்ப ரசிச்சு பாப்பாரு. வந்த உடனே கேட்டாரு அந்த நாய் காமெடி சொல்லுங்க அந்த காமெடி சொல்லுங்க இந்த காமெடி சொல்லுங்க அந்த ஏதாவது பேர் சொல்லி கேட்டு அவரை என்கரேஜ் பண்ணீங்களா உடன்ஸ் சொல்லுங்க உடன்ஸ் எங்களை பத்தி எல்லாம் கவலை இல்லையா? ஓ வழக்கம் போல நாய்க்கு ஏன் நாலு கால ஆரம்பிங்கன்னு சொன்னாராமே. ஆமா அப்ப அதை ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு கம்மியா போய் உட்காருங்க. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லிடுவா சார் ஒரு ஜோக்கு கேட்டாருப்பா சொல்லுங்க. ஏன்னா உண்மையிலே வந்து ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட போய் வரம் கேட்டிருக்காரு. கடவுளே எனக்கு வரம் கொடு வரம் கொடுன்னு ரொம்ப நாளா கேட்டு இருந்தாரு. திடீர்னு கடவுள் அவனை கூப்பிட்டு வரம் கொடுத்தாரு. அவன் அந்த வரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா யுவன் சங்கர் சார் ஆபீஸுக்கு போயிட்டான். ஏன்னா அந்த வரம் நாதஸ்வரம். சாரி மன்னிச்சிடாதீங்க. இல்ல 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 என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணீங்க இல்லையாத எங்க சவுண்ட் காணாம. சரி ஓகே 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 புக்க பத்தி சொல்ல வேணாம் 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 வேணாம். வெள்ளி கேமனா நமாசு தங்கதுரனாலே தமாசு. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ 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 சோ மச் தங்கதுரை. யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க. செல்லம் உட்காருமா உட்காருமா நீ உட்காருமா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? புது டிஷர்ட் அம்சமா இருக்க, அப்படியே கம்முன்னு உட்காந்து சிரிச்ச பாரு. பல்லும் டிஷர்ட் ஒரே கலர்ல இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்க. ஓகே சரி, அடுத்ததா வந்து ரம்யா. இப்ப நீங்க டயரா ரோபோ காத்துட்டு இருக்காரு, அவர் வரும்போது என்ன பாட்டு போட போறாரு டீஜென்ட் நோட் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லை லிரிக்ஸ் வந்தாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி லக்கி. இந்த படத்தோட ஆல்பத்தில் எனக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. ஏன்னா லைக் அது வந்து ஒரு ஃபாக் சாங். இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் ரிலீஸ் பண்ணலல்ல பண்ணியாச்சா? அல்ல என் இந்த சாங் ரிலீஸ் பண்ணல. ஓகே அல்லல கல்லோலோ என்ன நினைச்சாலோ அல்லோல கல்லோலோ என்ன பண்ணினாலும் காதல் என்னும் போதோ வந்து விளையாட நாலு பேரு பாத மாறி எங்கோ போக வாழ்க்கையொரு கதையத்தான் சீர்ப்பா எழுதுதே முடிவென்ன எப்போதும் சொல்லாதே ஏதோ ஒரு நம்பிக்கையில் பயணம் தொடருதே இலக்கே இல்லாம எதுக்கும் இல்லாம. திஸ் இஸ் அ சாங். தேங்க் யூ ரம்யா, பியூட்டிஃபுல்லா. மேன் ஆஃப் த ஆர்ட் யுவன் சங்கர் ராஜா தான். ஸோ அப்படியா சூப்பர் ஆல்பம். ஃபோக் ஜானர் இருக்கு, ஒரு பெப்பியான சாங் இருக்கு, ரொமான்டிக் சாங் இருக்கு. யூனோ என்ன என்ன ஃப்ளேவர்ஸ் தேவையோ அதெல்லாம் இந்த ஆல்பத்தில் இருக்கேன். தேங்க் யூ ஸோ மச் ரஞ்சன் பாரதி ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சிவா ஃபார் கம்மிங் ஹியர். எங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்கள் ப்ரெசன்ஸ் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ வெரி மச். அண்ட் எஸ் நெக்ஸ்ட் ஸ்டார் கேப்டன் ஆஃப் த ஷிப் பத்ரி சார் தான். பத்ரி சார் என்ன சார் ரொம்ப டென்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே பத்ரி சார் பேசுனாலே அவங்க அது வரைக்கும் ஜாலியாக இருக்கும். பத்ரி சார்னு கேட்டாலும் அவங்க ரொம்ப சீரியஸ் மோட் போயிடும். அண்ட் ஐ திங்க் பட் அதை பிளான் பண்ணி பண்ணோன்னு அந்த டைட்டிலே வந்து அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது. பிகாஸ் எல்லாமே பக்காவாக ப்ரொடியூசர் வேலையும் டிரெக்டர் வேலையும் இன்னும் ஆக்டர்ஸ் இன்னும் கரெக்டாக வருதா எல்லாமே யூனோ த ஹோல் கேப்டன் ஆஃப் ஷிப்னா அவங்க தான். அவ்வளோ பிளான் பண்ணி இந்த படத்தை ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்கு. அண்ட் பாசிட்டிவ் பிரிண்ட் ஸ்டுடியோஸ் ராஜேஷ் அண்ட் சிந்தன்
அந்த பாசிட்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த இந்த படத்துல ஃபுல்லா பாசிட்டிவா தான் இருந்துச்சு எங்களுக்கு எல்லாருக்கும். இந்த ஹோல் செட் நாங்க வர்க் பண்ணது, யூனோ த வைப் எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ சோ மச் இங்க வந்த மீடியா பர்சன்ஸ், எல்லா வெல் விஷர்ஸ்க்கும் தேங்க்யூ சோ வெரி மச், எல்லா ஆக்டர்ஸ்க்கும் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் தேங்க்யூ சோ வெரி மச். ஸோ படம் சீக்கிரமா தியேட்டர்ல வந்துடும், ஃபன் ரைட்டா அப்படியே போயிட்டு ஜாலியாக இருந்த படம் பாருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ வெரி மச். தேங்க்யூ ரம்யா. ரியோ பத்தி சொல்லல, ரியோ பத்தி சொல்லல, சாரி அதான் நான் பார்த்துட்டே இருந்தேன், சாரி ரியோ. அதான் ரியோ அகைன் ஐ எம் சோ ஹாப்பி, ஒரு சூப்பர் கோ ஸ்டார் டு ஒர்க் வித். அவங்க ஏற்கனவே இன்னும் ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்க, இன்னும் அந்த மாதிரி ஒரு சூப்பர் இப்போ நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு, யூனோ சூப்பர் ஆக்டர் டு ஒர்க் வித் அண்ட் சூப்பர் ஹியூமன் பீயிங் டு. அவ்வளோதான், தேங்க்யூ. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பாட்டு பார்த்தீங்கல்ல, எக்ஸ்ட்ரா பாட்டு, ஆமாம் படம் பாட்டு மட்டும் தான் போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ரா சாங் எதுவுமே போடல. தேங்க்யூ. முதல்ல வந்திருக்க பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல நான் ஆரம்பிக்கிறது எங்களுடைய டிடி மார்ட் வந்து தான். ஆக்சுவலாக கொரோனா டாக்டரே டிடி தான். நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் மாட்டி பாருங்களே, அப்படி சைனீஸ் ஸ்கேல் மாதிரியே இருக்கும். பட் இது கொரோனா டாக்டர் கிடையாது, இது பயங்கரமான ஒரு ஹியூமர் டாக்டர். போகிற இடம் எப்பவுமே கலகலகலன்னு இருக்கும். ஸோ முதல்ல எங்களுடைய டிடி மார்க்கு முதல் நன்றி. அடுத்து படம் வந்து பிளான் பண்ணி பண்ணணும். ஆக்சுவலாக பிளான் பண்ணி நாங்கள் பண்ணலை. இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் இல்லையா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ரியோ வந்து குழந்தைய ரிலீஸ் பண்ணான், பையன் பிறந்திருக்கு, பாப்பா பாப்பா. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணது அவன் தான், கல்யாணம். அதாவது கரெக்டாக பாருங்களேன், ஷூட்டிங் எப்போ அதுக்கேற்ற மாதிரி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணால் ஆடியோ ரிலீஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேபி ரிலீஸ் பண்ணிட்டான். அடுத்த படத்துக்கு அடுத்து திரும்ப பிளான் பண்ணி பண்ணுவான். ஸோ அதுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்கள், ஒரு குழந்தை பாப்பா பிறந்திருக்காது, ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துருங்க. ஏன்னா எப்பவுமே பொண்ணு பிறந்தா அதிர்ஷ்டந்தான். அது வந்து உனக்கும் சரி, என்னுடைய அன்பு தம்பி சிவாக்கும் சரி, பாப்பா பிறந்தது அதிர்ஷ்டம் தான், எனக்கும் சரி. அதனால முத முத பொண்ணு பிறந்தாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான், அது உனக்கு டேக் ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து முதல்ல இயக்குனர் பத்ரி சார், ஒரு 28 நாளில் ஒரு படத்தை இவ்வளவு குவாலிட்டியாக எடுத்து கொடுக்க முடியுமான்லாம் தெரியல. உண்மையிலே அப்படி ஒரு டைரக்டர் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் வந்து இதை வேலைக்கு வந்துட்டா வேலை கரை ஒரு 33 நாள் என்னமோ, இந்த படம் வந்து 28 நாள். ஆனால் அவர் கூட ஒர்க் பண்ணால் இன்னும் நிறைய படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை வருங்க. அப்படி குழந்த மாதிரி வேலை வாங்கல, அவரையும் டென்ஷன் பண்ண ஒரே ஆள் இங்கே ஒருத்தர் இருக்கான், வரேன் நான் அதுக்கு வர்றேன். முதல்ல பத்ரி சாருக்கு மிகப்பெரிய நன்றி, அடுத்தடுத்து உங்களோட ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி தயாரிப்பாளர் அவருக்கும் எங்களையெல்லாம் வாகமன் நான் பார்த்ததே இல்லை, வாகமன் கூட்டு போவார், அடடா அழகான ரெசார்ட் டிடிமா பக்கத்தில் இல்லை அப்படியே ஸ்விம்மிங் பூல். காலையில் 11 மணிக்கு தான் ஷார்ட்டும்பாங்க, 11 மணிக்கு போனால் 12 மணிக்கு விட்டுருவார் டைரக்டர். அப்புறம் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாருமே நம்ம வேலையை பார்த்துருவோம், சாப்பிட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாயங்காலம் போவோம், 1 hour ஒர்க் தான், ஃபுல் ஸ்விம்மிங் பூலில் தான். ஸோ அதுக்கு வந்து பெரிய நன்றி தயாரிப்பாளருக்கு. அடுத்து வர்றேன் தம்பி, சே தங்கதுரை இருக்கானே, அடடடா நல்ல மனுஷ. அப்படி ஒரு இயக்குனரை இப்போ ஃபேஸ் எப்படி இருக்கு, ஷார்ட் அப்போ அவருக்கே மூச்சு வெல்டிங் வச்ச மாதிரி ஆக்கிடுவான், அப்படி செவந்திருந்த இடமெல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரி காமெடி பின்னி எடுத்துருவோம்ல தம்பி. யோசிச்சு பாருங்க, நானும் தம்பி இப்போ இடையில ஒரு படம் பண்ண, அந்த படம் பேர் சொல்ல வரும்போல ஃபைட் சீன் டிடிமா, 4 அந்த ஃபைட்டை முடிக்கணும், 4வது அறிவுரியில் அந்த ஃபைட் மாஸ்டர் மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய குடோனில் ஒரு 15 ஆர்டிஸ்ட் கிட்ட, ஃபைட் ரீட்லாம் வச்சு அங்கிட்டு ஹீரோ ஃபைட் பண்ணுறாருங்கிட்டு ஹீரோயின் சேசிங்க, நாங்கள் ஒரு பக்கம் இப்படி சுற்றி இப்படி மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் அவருக்கு போய் மாஸ்டர் இப்போ அந்த அடிச்சு ஹீரோ போனார்ல மாஸ்டர், போய் ரெண்டு பேரும் வந்தாங்கல்ல அவங்கள நிப்பாட்டி நான் ஒரு ஜோக் கேட்குறேன் மாஸ்டர், எல்லா இலையிலையும் சாப்பிடலாம், ஒரு இலையில சாப்பிட முடியாது, ஏன் அப்படி அவன் கேட்கணும் அதையும் சொல்றான். உடனே டைரக்டர் ஏன் கேட்டாரு, ஏன்னா அது பரவாயில்ல இப்படி வேற லெவல் மாஸ்டர் ஃபைட்டர் அப்படின்னா, அப்படியே ரோப் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாரு, ரோப்பை கட்டி காலையில தொங்க விட்டுறான், சாயங்காலம் வரை தொங்கிக்கிட்டே இருந்தான் அவர் மண்டையெல்லாம் பிச்சு. ஊருக்கு சொந்த ஊருக்கே காடை கேன்சல் பண்ணி சொந்த ஊருக்கு போறான்ற அளவுக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர், தென்னிந்தியாவிலேயே ஒரு நடிகள் ஒரு ஃபைட் மாஸ்டர் கதரை விட்டாதான் தக்கதுறதான்.
ஏன்னா அவங்க சேதுபதி படம் பார்த்துல நான் கிறுக்க ஆயிட்டேன் அப்பதானா. அதுக்கு முன்னாடியில இருந்து அம்மு குட்டியே அடியே. அதனால ரம்யான மிஷினோட நடிச்சல ரொம்ப ஹாப்பி. அன்பு தம்பி ரியோ, அடுத்த அதே மாதிரி என்னுடைய அன்பு இளவல் அன்பு தம்பி சிவா. சிவாவை பத்தி சொல்லணும்னா இந்த மேடை பத்தாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அற்புதமான ஹீரோ. கூப்பிட்ட உடனே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. தேங்க்யூ. இந்த விழாவின் நாயகன் நம்ம யுவன் சங்கர் ராஜா. அவர் எப்பயுமே ஒரு மேஜிக் மேன் தான். அவர் நான் வந்து மியூசிக் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், மேஜிக் மேன். அப்படி ஒரு படத்துல ஒரு மேஜிக் பண்ணிடுவாரு. அவருக்கும் எங்களுடைய நன்றி. அண்ணன் சந்தான பாரதி அண்ணன் நிறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு, மனசு நிறைஞ்சு. அண்ணனுக்கும் மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேடம் உங்களுக்கு நன்றி. Thank you. I love you all. Thank you. Love you too, Robo. Thank you so much. Dandre, Dandre, Dandre. Love you, Robo. இல்ல இந்த மூணு நன்றிய வந்து எஸ் நீங்க நினைக்கிறது எல்லாம் கரெக்ட் தான். நான் கூட்டு வந்த குரூப் தான் போதும். தேங்க்யூப்பா. ஓகே, பிளான் பண்ணி பண்ணணும். ப்ரொடியூசர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு இந்த படத்தை நாங்கள் பிளானே பண்ணல அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதனால யாரும் பயப்படாமல் தியேட்டரில் போய் ஜாலியாக பார்க்கலாம். நிறைய கருத்துக்கள் நிறைந்து பெண்ணியம் பேசி சமுதாயத்துக்கு நல்ல கருத்துக்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் 2.5 மணி நேரம் நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே போகலாம். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது இருக்கும். ஜஸ்ட் லைக் பாப்கார்ன் மூவி. பாப்கார்ன் வாங்கி ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகலாம். அண்ட் நிறைய உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் இருப்பாங்க இந்த படத்தில். அண்ட் நன்றி எப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான நன்றி எங்களோட டைரக்டர் பத்ரி சாருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ரைடில் என்னையும் நீங்கள் கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பாசிட்டிவ் ப்ரின்ஸ் ராஜேஷ் சார், சிந்தன் பிரதர், தகவல பேசும்போது சொன்னா அப்பாராவ் சூப்பாராவ் நானும் பாலா அண்ணனும் அப்படின்ட்டு. உண்மையான அப்பாராவ் சூப்பாராவ் வந்து சிந்தன் பிரதரும் ராஜேஷ் பிரதரும் தான். ரெண்டு பேருமே ரொம்ப மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி இந்த படம் பூராவும். ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ப்ரொடியூசர் மாதிரி இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்க கூட தோல்ல கை போட்டு படம் முழுக்க எங்க கூட அழகா டிராவல் பண்ணாங்க. ஸோ இப்படிப்பட்ட ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அண்ட் டீம்ல என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப நன்றி. பாலசரவணனா, ரோபோனா, தங்கதுரை அண்ட் முனிஷ்காந்தனா, ரம்யா நம்பீசன். அவங்க டீமுக்குள்ளார வரும்போது எங்களுக்கு நிறைய யோசனை இருந்தது, எப்படி அவங்க கூட ஜெல்லாவோ, எப்படி இருக்கும் அந்த, ஏன்னா படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. கூட ஒர்க் பண்ணுற ஹீரோயின் எங்கள் கூட கரெக்டாக சேர்ந்து ஜெல்லானா தான் அந்த காமெடியெலாம் கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றனால பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க எங்கள் கூட கரெக்டாக வந்து நல்ல ரேப்பும் இருந்தது எங்களுக்குள்ளார, நிறைய ஈஸியாக பேசி பழக முடிஞ்சுது. அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரம்யா நம்பீசன். அண்டு சிவகார்த்திகேயன்னா, என்னோட முதல் படத்தில் ரொம்ப பெரிய பாசிட்டிவிட்டி கொடுத்து என்னை அழகாக கூட்டிகிட்டு வந்தீங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கூட இருக்கும்போதே அந்த பாசிட்டிவிட்டி எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. என் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட டைம் எடுத்து எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணதுக்கு. போன படத்தில் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, இந்த படத்துலையும் நீங்கள் அதே சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இப்போவே நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you. Thank you, Rio. Thank you so much. So, and my best gift is that Rio has planned and planned the team, Shivakarthikeyan. You know how busy he is, but to support each other and on the time. Thank you so much for giving your time, Shiva. So, you can take a look at the same time. Thank you. If you do this, you can take a look at the same time. அந்த பிளான் பண்ணி பண்ணணும் கரெக்டா. நன்றி என்னுடைய பிளாக் ஷீப் சகோதரர்களே. தேங்க்யூ தேங்க்யூ. லவ் யூ, லவ் யூ டூ. வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் இருக்கிற பிளான் பண்ணி பண்ணணும் டீம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக சிந்தன் ராஜேஷ் அவரெல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் அவங்க படம் பண்ண போகிறாங்கன்னும்போது அவர் ராஜேஷ் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஃபேஸ்லாம் அவர் காட்டிக்கவே மாட்டார். அவர் ரொம்ப அமைதியாக குவைட்டாக இருக்கிற ஒருத்தர் தான், பட் அவர் அப்படி கிடையாதுன்னு தெரியும். அது லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ரொம்ப அமைதியா இருக்கிற ஒருத்தர். அது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனது எங்கன்னா, தங்கமே சாங்குக்கு ஒரு டப் ஸ்மாஷோ ஒரு டிக்டாக் வீடியோவோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாரு. நான் திருப்பி திருப்பி பார்க்குறேன், இது அந்த ராஜேஷ் தானா, நம்ம வந்து பார்ப்போமே, அவர் அமைதியாக சிரிப்பாரு, வாயை திறந்து கூட பேச மாட்டார், ஆனால் தங்கம்மே அப்படின்னு மண்டையெல்லாம் அடி. கலை ப்ரோ தான் காமிச்சார் எனக்கு, ப்ரோ இது நம்ம ராஜேஷா இது உண்மையிலே? ஆமாம் ப்ரோ, அவர் சில நேரங்களில் அப்படி ஆவார் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி சில நேரங்களில் அவர் ஆனது தான் இந்த ப்ரொடியூசர் அவதாரம் நான் நினைக்கிறேன் நான். பட் அது வந்து ஒரு நல்ல டீமோடு அமைஞ்சிருக்கிறது, நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் ராஜேஷ் பிரதர். அண்ட் சிந்தன், வந்தீங்களா? உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்க வரோம், அவரை பத்தியும் புரிஞ்சுக்க இன்னைக்கு வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல. இவர் எப்படி, இவர் யார், என்ன ஏதுன்னு இன்னை வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. பட் அவர் ஏதாவது ஒரு சினிமாவை சுத்தி, அவருடைய வியாபாரத்தை சுத்தி நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை பத்தின நிறைய நாலேஜும் உண்டு. அந்த நாலேஜோட தான் இந்த படம் இந்த டீம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமா உங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள், பெரிய படங்கள் நீங்க பண்ணிட்டு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், அதுக்கு ஒரு சரியான ஸ்டார்ட்டா இது இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கிறேன். பத்ரி சார், பத்ரி சார் உங்களோட பானா காத்தாடி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் அதுல இருக்க அந்த சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்க இவன் சார்னும் போது அது ஒரு தனி ஃபீல் தான் அது. அண்ட் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பண்ண படங்களை விட இந்த படம் இன்னும் பெரிய சக்சஸ் ஆகணும். அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹியூமர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்ட்ரா அஃபினிட்டி உண்டு அந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கே. அண்ட் வித் இவ்வளவு சூப்பர்வான காமெடியன்ஸோட அவங்களுக்கே டவுட் வருது, நம்மள தான் சொல்றாங்களா இல்லை வேற யாரையும் வச்சு எடுத்திருக்காங்களா படம் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, எனக்கு இவங்க எல்லாரையுமே பிடிக்கும் சார், ஒரு சூப்பரான டீம் வச்சு பண்ணதுக்கு. அண்ட் ரியோ மேலே நீங்களும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு உங்களுக்கு, ராஜேஷ் பிரதருக்கு, சிந்தன் பிரதருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்கள் வந்து இப்போ தான் கோல்டு மெடலிஸ்ட்ன்னுலாம் சொன்னீங்க, ஓகே, ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிறது வேறையாக இருக்குது. ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே டெலிவிஷனும் பண்ணவங்க, சினிமாவும் பண்ணிகிட்ருக்கவங்க அப்படின்றது தான், அது ஒரு கூடுதல் சந்தோஷம். ஏன்னா நாங்கள் டெலிவிஷனில் இருக்கும்போது சினிமா மேடைகள் கிடைக்குமான்னு இயங்கினது உண்டு. இப்போ டெலிவிஷனில் இருக்கவங்க மட்டுமே ஒரு மேடையில் இருக்கோம் அப்படின்றது, டிடி, நான், ரியோ, இங்கே இருக்கிற தங்கதுரை எல்லாருமே அப்படி இருக்கோன்றது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம். அது வந்து எங்களுடைய ஏக்கங்கள் நிறையா இருக்குது, அது இந்த மாதிரி மேடைகளை பார்க்கும்போது அது வந்து கூடுதல் சந்தோஷத்தை தருது. அண்ட் விஜி மேம், சந்தான பாரதி சார், இந்த மாதிரி சீனியர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஒரு யங் டீம் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸ் இட் வில் பி ஒரு நைஸ் மிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலசரவணன் பிரதர், அவரோட வந்து அயலான் படத்தில் ஒரு ஷெட்யூலில் அரக்கு வேலில் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிது. அது வந்து ஒரு மலை மேலே, அங்கேருந்து எங்களால் ஓடி வர முடியல, அதனால அவரோடய தொடர்ந்து ஒரு 10 நாள் எனக்கு வேலை பார்க்குற, அது நிலமன்னு சொல்கிறதா வாய்ப்புன்னு சொல்கிறதா, அந்த நல்லா ஒரு ஒவ்வொரு அவர் பேசுகிறது எல்லாமே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஷூட்டிங்கில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பார், எப்போனா 1:30 கரெக்டாக செம்ம ஆர்வமாக இருப்பார். லஞ்ச் பிரேக் விட்ட உடனே போதும், பிரதர் இன்னைக்கு இது சாப்பிடுவோமா இது சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்து நான் நிறையா சாப்பிட்றத கற்றுக்கிட்டேன். நடுவில் நானும் அவர் மாதிரி இருந்தேன், கொஞ்சம் நல்லா பல்காக. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வருது, ரசித்து சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி தருவார். ஆனால் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவார், 4 பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே, அடுத்த 1ஆம் தேதி வரட்டும், 4 கிலோ கம்மி பண்ணிட்டு பேசுகிறேன், பரோட்டா வேணுமா பிரதர் அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு நண்பர் அவர். சந்தோஷம் பிரதர், நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது. அண்ட் பட் சும்மா ஜோக் சொன்னது தான், ஐலாண்டில் உங்களோட ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, எனக்கு மதுரை ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும், அது அவர்கிட்ட நிறையா கேட்டேன் நான், அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் ரோபோ சங்கர்ன்ன, அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைண்ண, ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, அவ்வளோ இருக்கு அவரை பற்றி சொல்கிறது. ஓகே அண்ணே, சமாளிச்சிட்டா? அவர் எப்பவுமே ஜாலி, அவருக்கு அவருக்கு வந்து எதை பற்றியுமே கவனம் கிடையாது, எப்பவுமே ஜாலியாகவே இருப்பார். அது அவர் வந்து எப்போ பிரேக் டைமில் இருக்கார், எப்போ ஷூட்டிங் டைம் இருக்கார், அதை பற்றி யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னைக்கு விழாவில் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாமல் பேசினதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதுல கேஷுவலா வர எனக்கு ரம்யா நம்பீசன் மேல கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு, கிரஷ்னா என்ன, உனக்கு கிரஷ் ஆகும்போது தெரியாதா உனக்கு, அந்த நல்லா நெகிழ்ச்சியாவே வெளிப்படுத்திடுறீங்க எல்லாத்தையும், சந்தோஷம் நீங்க இருக்குது. அண்ட் தங்கதுரை ப்ரோ, உண்மையிலேயே அவருடைய காமெடிக்கு வந்து அவருடைய தங்கதுரையின் ஜோக்குகளால் தற்கொலைக்கு முயன்ற 1000000 பேர்ல நானும் ஒருத்தன்றத பெருமையா அந்த மேடையில நான் சொல்லிக்கிறேன். பட் அவருக்காக ஒரு தடவை பயங்கரமா கை தட்டலாம் பிளீஸ், ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமான ஜோக்கு, இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு நம்மளாம் யோசிப்போம், நம்ம சொன்னால் யாருமே சிரிக்கவும் மாட்டாங்க,
ஆனா அதை ட்ரெண்ட் ஆக்கி இன்னைக்கு அதை வந்து சினிமால அதை பார்க்கும்போது இப்போ கண்ணும் கண் ஆமா அதை டப்பு டப்புன்னு காசாக்குறதுன்ற அதுக்கு தனி திறமை வேணும். அது இதெல்லாம் அந்த கால ஜோக்கு, இதெல்லாம் இந்த கால ஜோக்கு. புக்கு போடாம இருந்திருக்கலாம், ஏன்னா அது படிக்கும் போது அது தெரியாது. ஒரு புக் 52 ரூபாய் வா, ஒரு புக் அது அவர் ஃப்ரீயா தான கொடுக்கறாரு எல்லாருக்கும். அது 102 ரூபாயா இருந்தா என்ன 202 ரூபாயா? இல்ல நான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பார்த்தேன், அதுல வந்து சிரிச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா சிரிக்கிறீங்கன்னா அதிகமா சிரிச்சா ஆயுள் கூடுன்னு வாங்க, அதான் வண்டிக்கு ஆயுள் கூடுதான்னு பாக்குறேன்னு சொல்லும்போது தேட்டர்ல செம கிளாப்ஸ். அங்க ஜெயிச்சிட்டாரு தங்கதுரை. அது அவருடைய ஐடியாவை கரெக்டா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா அது சாதாரண விஷயம் இல்ல. அது அது நீங்க வந்து நன்றி சொல்ல வேண்டியது. இதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோக்க எழுதின அத்தனை பேருக்கு நீங்க நன்றி சொல்லணும். ஆனா அது உண்மையிலே சாதாரண விஷயம் இல்ல. உங்க ரசிகர் தான், அவங்களோட ரசிகர் தான். இன்னைக்கு அந்த ஒரு ஜோக் லாஸ்டா சொன்னீங்களா, அது மட்டும் கொஞ்சம் நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் அது பரவாயில்ல, ஒன்னு ரெண்டா இப்படி போறது தானே. எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லதான். பட் உங்களுடைய ஜோக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய காமெடிகள் பாத்தீங்கன்னா அதுல இவங்க பண்ண அந்த சக்தி நாடக சபான்னு ஒரு காமெடி இருக்கு, அது இப்பவும் யூடியூப்ல திருப்பி திருப்பி போட்டு பாத்துட்டே இருப்பேன். எக்ஸ்ட்ராடினரி அவங்க பண்ணது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்டோட தியேட்டர்ல இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னா டெஃபினட்டா ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சிரிக்கிறதுக்கு யார் தான் மாட்டேன்னு சொல்லுவாங்க. அண்ட் மியூசிக் யுவன் சார், நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவரோட பெரிய ரசிகர். இன்னைக்கு அவரை பார்க்க முடியல, மிஸ் பண்றோம் டெஃபினட்டா அவரை இந்த இடத்துல. அண்ட் ரம்யா நம்பீசன், உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ். நீங்க படங்கள் பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க, அதெல்லாம் தாண்டி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், அது வந்து ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒண்ணு. அந்த ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது உணர்ந்த, யார்கிட்ட இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு பயங்கரமான படைப்பு வரும் இங்கே அப்படின்றது. அது சூப்பராக பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. நிறைய எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி, என் கூடிய சீக்கிரம் ஒரு டைரக்டராகவும் எதிர்பார்க்குறோம் உங்களை, வாழ்த்துக்கள். அண்ட் ரியோ ப்ரோ, சந்தோஷம். செகண்ட் ஃபிலிம் மறுபடியும் ஒரு என்டர்டெய்னர், அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜானர்லேயே நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்கன்றது இன்னும் சந்தோஷம். வித் இவ்வளவு ஸ்ட்ராங் டீமோட இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையும் உங்களுக்கு. அண்ட் எப்போவுமே இருப்பேன், நீங்கள் எப்போ எந்த ஃபங்க்ஷன் சொன்னீங்கனாலும் இல்லை எது ட்வீட் பண்ணாலும் இருப்பேன். ஆனால் அது உண்டு, அந்த ஒரு ஒரு ஸ்பெஷல் கேர் உண்டு உங்கள் மேலே. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நாளில் பிறந்தோம். நாங்கள் மூணு பேரும் ஆக்சுவலாக, நாங்கள் மூணு பேருமே ஃபெப்ரவரி செவன்டீன் பிறந்தால் விஜய் டிவியில் ஆங்கர் ஆயிடுவாங்களா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாண்டிங்லாம் உண்டு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வழக்கமாக ஒன்று சொல்லுவோம்ல, ஐயோ 11ஆம் தேதியா அன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் என்னை ஃப்ரீயாக சொல்லுங்க, அன்னைக்கு ஆடியோ லான்ச் வச்சுக்கலாம். நாங்கள் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஏமாற்ற முடியாது, 11ஆம் தேதி வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ இது ஆல்மோஸ்ட் என் படம் தான் இது, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது டெஃபினட்டாக ஹிட் ஆகணும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியன்ஸ், லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது இன்னைக்கு லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர், மியூசிஷியன்ஸ் அவங்களுக்கான மேடை தான் இது. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி படமா அமையட்டும். அண்ட் தியேட்டர்ல எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் அதுதான் தேவையா இருக்கு. அண்ட் சினிமா இன்னைக்கு வந்து அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது இன்னும் சூப்பர் ஆயிடுச்சு. ப்ரமோஷன்லாம் தாண்டி 100-200% பயங்கரமாயிடுச்சு நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு இப்ப லேட்டஸ்டா வந்த படங்கள் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலாம் தியேட்டர்ல போய் எல்லாரும் ரசிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா மாறிடுச்சு. அந்த மாதிரி இது எல்லாரையும் சிரிக்க வச்சு மக்கள் நிறைய பேரை தியேட்டருக்கு வர வச்சு இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் படமாகும் அப்படின்னு நான் நம்புறேன். என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்து எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு. லவ் யூ ஆல். அண்ட் டிடி உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்ஸ் இட்ஸ், தேங்க் யூ சோ மச். குட் மார்னிங். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபுல் லென்த்தாக ஒரு காமெடி ஜானரில் ஒரு ஃபிலிம் ட்ரை பண்ணியிருக்கோம். கமல் சார் படத்தில் வர ஒரு டயலாக் தான், காமெடி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்ட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். செட்டில் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோம், அந்த சிரிப்பு தியேட்டர்லேயும் வரும்னு நம்புகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு சிவாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். ஆக்சுவலாக சிவா தான் இந்த படத்தோட கர்த்தாவே. நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜாவில் ரியோவை ஐடென்டிஃபை பண்ணி ரியோவை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால தான் ரியோக்கு இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியாலிட்டி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். எங்கள் ப்ரொடியூசர் அதை உடனே என்டோர்ஸ் பண்ணாங்க, ரியோ வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் அலாட் சிவா. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இது உங்கள் படம் மாதிரி தான் இருக்குது. வி ஆர் ஆல்வேஸ் தேர் வித் அஸ். ப்ரொடக்ஷன்லேருந்து எந்தெந்த விஷயம் அண்ட் கலை, உங்கள் பார்ட்னர் கலை மஸ்ட் பி சம்வேர் ஹியர், ஹி ஹஸ் பீன் ஆல்வேஸ் கைடிங் அஸ்
through the process of making this entire film. அப்புறம் த என்டையர் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி லாங். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 18 ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 5.5 மாதத்தில் படம் ஆரம்பித்து நாங்கள் ஷூட்டிங் போக ஆரம்பித்ததுலேருந்து 5.5 மந்த்ஸ் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் ஆல்மோஸ்ட் வி ஆர் காப்பி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கு முழு காரணம் வந்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் டோட்டலாக வந்து தே கேவ் மீ தட் லீவரேஜ். கரெக்டாக பண்ணுங்க, எதுக்கும் பின்னாடி வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் என்னோட செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் மை ஹீரோயின் ரம்யா நம்பீசன். ரம்யா நம்பீசன் இஸ் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் ரியோக்கு பேர் அப் பண்ணதுக்கு ஹீரோயின்ஸ் அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு. ஆனால் ஒரு லெவலில் நிறைய தமிழ் பேசணும், காமெடியை பயங்கரம் ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணும்போது அவங்க டக்குன்னு எந்த கதையும் ஒத்துக்கிறதில்ல. நிறைய சூஸி, ஷீஸ் வெரி சூஸி. அப்புறம் ஃபைனலி ஷி அக்செப்டட் ஆஃப்டர் லிஸ்னிங் டு த ஸ்டோரி. அண்ட் இந்த படத்துக்கு ஒரு கேட்டலிஸ்ட்டும் அவங்க. க்ரேஸியான லொக்கேஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம் இந்த படத்தை. காலையில் 5:30 மணிக்கு கார் ரெடியாக இருக்கும்னு சொன்னால் அந்த அம்மா வந்து 5 மணிக்கு வந்து டார்ச்சர் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லோரும் ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட் ரெடியாக ஆகிட்டாங்கனால நாங்கள் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டோம். அண்ட் ஐ டோல்ட் யூ ரியோ, ரியோ இஸ் அ டார்லிங். ரியோ ஏன் இவ்வளோ ஃபேமஸாக டெலிவிஷனில் இருக்காரு அப்படின்றது வந்து நான் செட்டில் ஒர்க் பண்ணும்போது தெரியுது. தொடர்ந்து ரியோ வி ஹேவ் டு ஒர்க் டுகெதர் ரியோ. அண்ட் பாலசரவணன், ஐ திங்க் இட்ஸ் அ ஃபைண்ட். எனக்கு வந்து பாலசரவணன் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் பாலசரவணனோட ஒர்க் பண்ணது. அப்புறம் ரோபோ, ரோபோ வாஸ் அ ஸ்வீட் ஆர்ட். படத்தோட எல்லா போர்ஷன்லேயும் எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் ஆகும்போது கூட சிரிச்சு கிரிச்சு இல் மேக் அப் த இன்ட்ரெஸ்டிங். ஸோ மை செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தங்கதுரை இருக்கிறதுலே டார்ச்சர் பண்ணுவார், பட் ஸ்டில் இட் வாஸ் என்ஜாயபிள் டார்ச்சர். அப்புறம் பேக் டு த டெக்னீஷியன்ஸ், என்னோட கேமராமேன் டிஓபி ராஜசேகர் இன்னைக்கு வேறு படம் ஷூட்டிங்னால யூஸ் நாட் ஏபிள் டு மேக் இட். அண்ட் சாம் எடிட்டர், ஃபஸ்ட்டு படம் சாமுக்கு. ஜென்ரலாக நான் ஒரு டேரக்டர் தான் மேக்ஸிமம் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. என் ஒர்க்கோட ஜாஸ்தி ஒர்க் பண்ணுற ஒரு கேரக்டர் இந்த சாம். அண்ட் மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் சாம்ன்ற நேம் வந்து தமிழ் சினிமாவில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு எடிட்டர் நேமாக இருக்கும் ஷோராக. அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் கருணாமூர்த்தி, கருணாமூர்த்தி ஹேப்பன்ஸ் டு பி மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு நாள் காஃபியில் சும்மா ஒரு கதையை சொன்னார். அப்போவே கர்ச்சி போட்டு துண்டு போட்டே இந்த கதை நீ எடுக்கூடாது நான் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டேன். ஸோ இஸ் பீன் வெரி கிரேட்ஃபுல். அவர் இமீடியட்டாக இப்போ படம் பண்ண போகிறாரு. அவர் இந்த கதை எனக்கு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கருணா. அண்ட் ஆர்கே, என்னோடய டயலாக் ரைட்டர், ஆர்கேவோட இடத்துல 15-17 இயர்ஸ் என்னோடய டெலிவிஷன் ஜேர்னி ப்ளஸ் என்னோடய ஃபிலிம் ஜேர்னி எல்லாத்துலேயுமே ஆர்கே ஹஸ் பீன் பார்ட் ஆஃப் மீ. அண்ட் சரவணன் மை ஆர்ட் டைரக்டர், தெர் ஆர் என் கவுண்ட்லெஸ் டெக்னீஷியன்ஸ் ஹூ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் மீ. உதய்குமார் நாக்லேருந்து தெர் ஆர் சோ மெனி பீப்புள். ஏன்னா 5.5 மாதத்தில் ஒரு படத்தை முடிக்கணும் போது ஒரு டைரக்டர் பிளான் பண்ண முடியாது. த என்டையர் க்ரூ ஹஸ் டு ஸ்டார்ட் சப்போர்ட்டிங். இன்னொருத்தர் இருக்கார் மெயினாக இந்த படத்துக்கு வந்து, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், என் ஒய்ஃப் வீட்டில் கூட சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், நான் என் ஒய்ஃபையோ எங்கள் அப்பா அம்மாவையோ ட்ரஸ்ட் பண்ணதோடையும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் சின்ன செல்வம் எஸ்பி சம்பாரியர். நான் மேக்ஸிமம் ட்ரஸ்ட் பண்ணுறதுன்னா அந்த சின்ன செல்வம்ன்ற அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ஸோ சின்ன செல்வம் இல்லாட்டி பிளான் பண்ணி பண்ணணும் இந்த டைமிங்கில் நடந்திருக்கான எந்த பாசிபிலிட்டியும் இல்லை. தேங்க்யூ செல்வம் வேறு யூஆர் அண்ட் மை செட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஐ பீன் வெரி பிளெஸ்ட் டு ஹேவ் அ அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் லைக் தட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், யுவன் சங்கர் ராஜா. யுவன் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அன் அட்ரஸ் டு மை ஃபிலிம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நேற்று நைட்டு கூட பேசிட்டு என்ன இங்கே பேச போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஐ வாஸ் இஸ் லைட்லி அன்வெல், ஸோ ஐ ஃபெல்ட் வெரி சேட். பட் யூனியன்ஸ் இருப்பாங்க, யூனியன்ஸ் வில் டேக் கேர் த சாங் ரீச்சர்ஸ் எவ்ரிபடி. இங்கே வந்த ப்ரெஸ்ஸுக்கு, ஆன்லைன் மீடியாவுக்கு, யூ ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் டு திஸ் ஃபிலிம். தேங்க்யூ. ப்ளீஸ் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல காமெடி ஃபிலிம், ஜாலியாக ரொம்ப திங்கிங் கேப்பெல்லாம் தூக்கி வச்சுட்டு இட்ஸ் அ பாப்கார்ன் என்டர்டெயின்மெண்ட், யூ கேன் கம் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹூ ஹவ் கம் டு திஸ் பிளேஸ். தேங்க்ஸ் அலாட்.